வெல்கம் டு சயின்ஸ் அகாடமி. நான் உங்களின் சயின்ஸ் சரவணன். மாணவர்களே, நம்ம தொடர்ச்சியாக நிறைய சயின்ஸில் ஷார்ட்கட் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ எலக்ட்ரிசிட்டி லெசன்லேருந்து சில ஷார்ட்கட்ஸ் வீடியோஸ் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சார் இங்கிலீஷில் எழுத்தா போட்டுறீங்க அப்படின்னா, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் சம்ஸ், கணக்குகள். எல்லாம் தனிப்பட்ட முறையில் விதிகள். இதை பயன்படுத்தி நிறைய கணக்குகள் வரும். நம்ம மாற்று என்ன பண்ணுவாங்கன்னா, இதை சரியான ஆர்டரில் எழுதாமல் தப்பு தப்பாக எழுதிடுவாங்க. இந்த விதிகளை சரியாக எழுதாமல் தப்பு தப்பாக எழுதிடுவாங்க. அதனால் நான் இந்த ஃபார்மெட்டில் மாற்றி எழுதியிருக்கேன். எல்லோரும் இப்படியே வந்து நீங்கள் படித்து வச்சுருங்க, ஏன்னா மறக்காமல் இருக்கும். இதுக்கு நிறைய ஷார்ட்கட் இருக்குது. நான் இது ஆல்ரெடி வகுப்பில் நடத்தியிருக்கேன், இப்போ அதை பார்ப்போம். முதல்ல பாருங்கள், வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர். இதில் வி அப்படின்றது மின்னழுத்த வேறுபாடு, வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் அல்லது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஐ அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அப்படின்வாங்க, மின்னோட்டம். ஐ ஆர் என்பது மின் தடை. இந்த மூணை பயன்படுத்தி ஒரு விதி இருக்குது, விசி ஈக்குவல் டு ஐஆர். இதை தான் ஓம்ஸ்லா அப்படின்வாங்க. இதை ஷார்ட்கட்டை எப்படி மைண்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீன்றதை வெஜிடேரியன் அப்படின்னும், ஐஆர் அப்படின்றத ஐயர்னு மைண்டில் வச்சுக்கணும். அதாவது இந்த ஓம்ஸுன்ற வார்த்தையை யார் அதிகமாக உச்சரிப்பாங்க அப்படின்னா, ஐயர் அவங்க அதிகமாக உச்சரிப்பாங்க. அப்போ அவங்க எப்பயுமே வெஜிடேரியன் தான் சாப்பிடுவாங்க. ஸோ ஓம்ஸ் லா அப்படின்னு கேட்ட உடனே வெஜிடேரியன் சாப்பிடுபவர் ஐயர் எனப்படுவர். ஐஆர் அப்படின்றத ஐயர்னு வச்சுக்கணும். அப்போ ஓம்ஸ் லா இவ்வளோ தான். இந்த ஃபார்முலா கரெக்டாக எழுதினீங்கன்னா தப்புலாம் வரும். ஸோ இதை விட்டுட்டு ஐ கேட்ட என்ன சார் பண்ணுறதுன்னா, அது சாதாரணமான கணக்கு, இங்கிட்டு ஆறை இந்த பக்கம் அனுப்புங்க. ஸோ வி பை ஆர்னு வரும். நான் அதையெல்லாம் இங்கே எழுத முடியாது. அதனால் இந்த ஒன்றை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரீ அரேஞ்ச் பண்ணிக்கிங்க. இப்போ விசி கொண்டு ஐஆர்னு என்னது, வெஜிடேரியன் சாப்பிடுபவர் ஐயர் எனப்படுவர். அதே மாதிரி அடுத்தது இதில் கியூ அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் அப்படின்வாங்க. சார்ஜ் மின் ஊட்டம். ஐ ஆல்ரெடி பார்த்துட்டோம், மின் ஓட்டம். டீனா டைம், காலம். இந்த மூணை பயன்படுத்தி இந்த லெசனில் ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, அதுதான் இது. இது எப்படி மைண்டில் வச்சுக்கிறது அப்படின்னா, கியூனா கொஸ்டின், கேள்வின்னு வச்சுக்கோங்க. இட்டுனா இதுன்னு வச்சுக்கோங்க. இட்டுன்னு இது தானே தமிழில், இது அல்லது அது. அப்போ இதை எப்படி ஈஸியாக ஒரு ஷார்ட்கட்டில் மைண்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேள்வினா இதுதான் கேள்வி, கொஸ்டின்னா இட், இதுதான் கேள்வி. நம்ம சொல்லுங்கள், ஒரு கேள்வி பார்த்து சொல்லுவோம் நம்ம ஜென்ரலாக, ஏய் கேள்வினா இதுதான்டா கேள்வி அப்படின்றோம். அதையும் ஒரு ஷார்ட்கட்டை வச்சுருக்கேன், கொஸ்டின்னா இதுதான் கொஸ்டின், இட், ஐடி இட். அதை மைண்டில் வச்சுருங்க. வச்சுக்கிட்டு அப்புறம் ரீ அரேஞ்ச் பண்ணிங்க. இப்போ ஐ கேட்டாங்க அப்படின்னா ஐசி ஈக்குவல் டு கியூ பார் டீன்னு போட்டுருங்க, சரிங்களா? ஓகே, இதெல்லாம் கணக்குகள் இருப்பா. கணக்குகளுக்கு நீங்கள் எப்பயுமே ஒரே ஃபார்மெட்டில் எழுதுனீங்க அப்படின்னா தப்பு வர்றது. அடுத்தது பாருங்களேன், இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பி அல்ல, இது டைப்பிங் மிஸ்டேக். என்னென்னா, இது ரோ, இது இப்படி போடுவாங்களே ரோ, அதை மட்டும் மாற்றிங்க. பி அல்ல ரோ, அதாவது பின்னா இப்படி போடுறது, கொஞ்சம் வளர்ச்சி போட்டால் அதை ரோ அப்படின்வாங்க, சரிங்களா? சார் ரோனை எதை சார் குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின் தடை என்ன குறிக்குது, ரெசிஸ்டிவிட்டி. என்ன பேர், ரெசிஸ்டிவிட்டி. அதாவது மின் தடையை ஒரு நம்பரில் சொல்கிறதுக்கு பேர் தான் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்றது. அதை ரோ அப்படின்ற அந்த லெட்டரில் சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் அதற்கான ஃபார்முலா, ஆர்ஏ பை எல். இதை நான் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள் ஷார்ட்கட்டாக, ரோ சீக்குவல் டு ரெயில், ரெயில். அதாவது நல்லா கேட்டுங்க, மின்தடை இல்லாமல் ஒரு பயணத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னா கண்டிப்பாக ரயிலில் போனால் தான் உண்டு, அப்படி தானே? மின்தடை இல்லாமல் ஒரு பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போதைக்கு டூ வீலரில் வந்தீங்கன்னா எலக்ட்ரிக் பைக் வந்துருச்சு, கரண்டெல்லாம் நின்று போயிடும், கார் நின்று போயிடும், அப்படி ரயிலில் நிற்காது. ஏன்னா எப்பயுமே கிடைக்கிற மாதிரி, மின்சாரம் கிடைக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி மைண்டில் வச்சுருங்க. ஸோ மின்தடை என் சீக்குவல் டு ரயில், ரயில். சார் ரயில் இது ஐ இல்லையா சார், அதை மட்டும் மாற்றிங்க. அந்த ஐயை லைட்டை வளைச்சி போட்டு அது வகுத்தல்மா, ஐன்னு போட்டுறாதீங்க. ஏன்னா ஐக்கு ஒன்று இருக்குது, கரண்ட்டுக்கு ஒன்று இருக்குது. அதனால் இப்படி எழுதணும், அதை இப்படி எழுதணும். நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக அது மேலே அப்படி நேர் நேரம் எழுதியிருக்கேன், ஸ்லாஸ் போட்டிருக்கேன். நான் பாருங்களேன், ரயில், மின்தடை இல்லாமல் போனோம்னா ரயிலில் போகணும், ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பாருங்களேன் சார், இதில் என்னென்னு சொல்லவே இல்லையே, இது ஆல்ரெடி சொல்லிட்டேன், ரோன்னு சொல்லிட்டேன். இதில் ஆர் என்பது மின் தடையை குறிக்கும், ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை குறிக்கும். இதில் ஏ அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏரியா, அதாவது நாங்கள் எடுத்துக்கக்கூடிய
அந்த மின்தடை பொருளுடைய ஏரியா பரப்பு. இந்த எல் என்பது அந்த மின்தடைக்கான நீளம், அந்த கடத்தியுடைய நீளம். சரிங்களா, இது வந்து மின்தடை, இது வந்து பரப்பு, இது நீளம். இதெல்லாம் மூணுமே கணக்கில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 × 3 / 15 வச்சுக்கோ, நம்மளாம் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த 5 × 6, 3 × 7, 15 × 7 வச்சுக்கோங்க. அப்படியே 15 × 15 அடித்து போடுவோம். ஆனால் இது இந்த வடிவத்தில் எழுதணும் அப்படின்னு இந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சாகணும். அதனால் ரோஸ் ஈக்குவல் டு ரெயில் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது V is equal to IP. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக ஒரு பல்புடைய பவர் ஆற்றலை தெரிஞ்சுக்கிறது, மின்திறன். சுருக்கமாக சொல்ல போனால் எலக்ட்ரிக் பவரை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இதுக்கு நான் என்ன பேர் வச்சுருக்கேன்னா விஐபி ஃபார்முலா நம்ம பேர் வச்சுருக்கேன். பாருங்கள், விஐபி விஐபி ஃபார்முலா. இல்லை, வி என்பது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், மின்னழுத்த வேறுபாடு குறிக்கும். ஐ என்பது கரண்டை குறிக்கும். இது பி தான், இது வந்து பவர், மின் ஆற்றல். சரிங்களா, ஓகேப்பா. அப்போ இந்த விஐபி ஃபார்முலா அநேகமாக மின் ஓட்டத்தையும் கரண்டையும் பவரையும் கொடுத்துட்டு வி கேட்கலாம், அல்லது இந்த வியையும் ஐயையும் கொடுத்துட்டு பி கேட்கலாம். நம்ம கடையில் போய் கேட்போம்லப்பா, 60 வாட்ஸ் பல்பு, 100 வாட்ஸ் பல்பு, அதுதான் அந்த மின் விளக்குடைய மின்திறன். சரிங்களா, எலக்ட்ரிக் பல்புடைய அந்த பவர், அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அடுத்தது பாருங்கள், இன்னொரு ஃபார்முலா இருக்குது. இது என்ன ஃபார்முலா அப்படின்னா, இது ஒர்க்கு, டபுள்யூனா ஒர்க்கு, வினா வழக்கம் போல் வோல்டேஜ் டிஃபரன்ஸ் அல்லது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், கியூ என்பது என்னது சார்ஜ், அதாவது மின் ஊட்டம். இந்த மூணை பயன்படுத்தி ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ டபுள்யூன்றதை ஒர்க்குன்னு வச்சுக்கோங்க, விக்யூ அப்படின்றத வெரி குயிக்னு வச்சுக்கோங்க. ஷார்ட்கட்டாக நான் ஆல்ரெடி மூணுமே என்னென்ன சொல்லிட்டேன், டபுள்யூனா ஒர்க்கு, வினா வோல்டேஜ் டிஃபரன்ஸ், கியூனா சார்ஜ்னு சொல்லிட்டேன். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்குன்னு என்னப்பா தமிழில் வேலை. ஒரு வேலை எப்படி பார்க்கணும், வெரி குயிக்காக பார்க்கணும். வினா வெரி, க்யூனா குயிக். ஒரு வேலையை வெரி குயிக்காக பார்க்கணும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, தொகுத்து சொல்லிடலாமா. வெஜிடேரியன் சாப்பிடுபவர் ஐயர் எனப்படுவர். கேள்வினா இதுதான் கேள்வி. ரோஸ் ஈக்குவல் டு, அதாவது மின் தடை இல்லாமல் பயணம் செய்யணும் அப்படின்னா ரயிலில் தான் போய் ஆகணும். விஐபி ஃபார்முலா, வேலைனா வெரி குயிக்காக பார்க்கணும். இத்தனை சர்க்கிட் இருக்கா, அதோட கீழே ஒரு 3 சர்க்கிட் இருக்குது, அதையும் பார்த்துங்க. இதில் எஸ்ஐ அலகுகள் இந்த 3 குழப்பிக்கிட்டே இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும் பாருங்களேன். மின்னூட்டம், மின்னோட்டம், மின்தடை. இந்த வார்த்தையை பாருங்கள், மின் ஊட்டம், இது மின் ஓட்டம். தமிழ் சொல்ல தான் நமக்கு பிரச்சனை வரும், இங்கிலீஷில் பிரச்சனை கிடையாது. சார்ஜுன்னு தான் வரும், மின்னோட்டம்னா கரண்ட்டு தான் வரும், மின்தடைனா ரெசிஸ்டன்ஸ் வரும். இப்போ இந்த 3 எஸ்ஐ அலகு எப்படி மைண்டில் வச்சுக்கிறது அப்படின்னா, ஆதிகால மனுஷன் எப்படி ஸ்ட்ராங்காக இருந்தால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூழ் குடித்ததால் ஸ்ட்ராங்காக இருந்தான். அப்போ ஊட்டம், ஆதிகால மனிதனுக்கு எது ஊட்டம் கொடுத்தது, இங்கே பாருங்கள், மின் குட்டல் ஊட்டம், மின்னூட்டம். எது ஊட்டத்தை கொடுத்தது, ஆதிகால மனுஷனுக்கு கூழ் தான் ஊட்டத்தை கொடுத்தது. அப்போ ஊட்டம்ன்ற அந்த வார்த்தை வந்து அந்த டேம் வந்துருச்சு அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய பதில் கூழ்னு வரணும், கம்பங்கூழ் கேப்பக்கூழ் மாதிரி. ஸோ கூலும். ஓகே, ஓட்டம், ஆம்பளை, ஆம்பியர், அது ஆம்பளையர்னு வச்சுங்க. யார் ஓடிட்டே இருப்பானா, வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் ஆம்பளை ஓடிக்கிட்டே இருப்பான். பணம் சம்பாதிக்கணும், அது சம்பாதிக்கணும், பிள்ளையை காப்பாற்றணும், அப்பா அம்மாவை காப்பாற்றணும்னு ஒரு ஆண் ஓடிக்கிட்டே இருப்பான் அதிகமாக. சார், அப்போ நாங்கள்லாம் ஓடுறது இல்லையான்னு சண்டைக்கு வந்துடாதீங்க. நான் ஒரு ஜென்ரலாக ஈஸியாக மைண்டில் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். சில பெண்கள் சொல்லுவாங்க, நாங்களும் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறோம் சார், நாங்களும் நிறைய உழைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால் உண்மை தான், நான் மறுக்கலை. இது நம்ம ஈஸியாக யாபம் வச்சுக்கிறதுக்காக அப்படி சொல்லிட்டுருக்கேன். ஸோ மின் ஓட்டம் அப்படின்னு வந்துச்சுன்னா ஆம்பளையர், ஸோ ஆம்பியர், அதாவது கரண்ட் அப்படின்னா ஆம்பியர். அடுத்து மின் தடை, இதுக்கு வந்து ஓம், இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு முறை சொல்கிறேன். இதை ஓம் லெட்டர்ஸ்லேயும் எழுதலாம், அது இந்த சிம்பிள்லேயும் போடலாம், இப்படி போட்டாலும் அது ஓமை குறிக்கும். இதுக்கு என்ன சார் சர்க்கட்டு, வாழ்க்கையில் அடிக்கடி தடைகள் வந்துக்கிட்டே இருந்தால் சாமியை கும்பிடுவோம், முருகனை கும்பிடுவோம், ஓம் அப்படின்ற இந்த ஓம்ன்ற மந்திர சொல்ல நிறைய பேர் உச்சரிப்பாங்க. அதுக்காக இது மத ரீதியாக பார்க்க வேணாம், மைண்டில் வைக்கிறதுக்காக பாருங்கள். ஸோ அதிகமான தடை வந்துச்சுன்னா ஓம் ஓம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும். சரிங்களா, இப்போ மின் தடைன்னு வந்துட்டாலே அதற்கான எஸ்ஐ அலகு ஓம். இதே மாதிரி ஒரு நல்ல ஷார்ட்கட்டோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, தேங்க்யூ டு ஆல். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணி விட்டு போங்க. சரிங்களா, தேங்க்யூப்பா.